ஏழைகள் இன்னும் ஏழைகளாயினர். பிஜேபி அரசின் ஜிஎஸ்டி பிளான் வைரல் வீடியோ உண்மையா? தேர்தல் நேரம் நெருங்கும் போதே அரசியல் தலைவர்கள் மக்களின் இடம் தேடி வருவார்கள். போட்டி போட்டு ஆதரடி நலத்திட்டங்களை அறிவிப்பார்கள். அதே சமயம் ஒரு கட்சியை பற்றி மற்றொரு கட்சிகள் திடுக்கிட வைக்கும் பல தகவல்களை வெளியிடும். இதெல்லாம் அரசியல்ல சாதாரணமப்பா என கூறினாலும் ஓட்டு போட்ட மக்களுக்கு மிகப்பெரிய ஷாக் தான். இந்த நிலையில் அழகாக எடிட் செய்யப்பட்ட வீடியோ ஒன்று சோசியல் மீடியாவில் வெளியாகியுள்ளது. அந்த வீடியோவில் உங்களுடைய பணம் வேகமாக கரைந்து விடுகிறதா, அதற்கான காரணம் தெரியுமா என்பது பற்றிய விளக்கம் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. 2014 ஆண்டுக்கு முன்பு உணவு, மானிய உரங்கள், விதைகள், டீசல் மற்றும் பெட்ரோல், கேஸ் சிலிண்டர், தண்ணீர், உப்பு என எதற்கும் வரி இல்லை. போக்குவரத்து செலவுகளும் குறைவாக இருந்தது. நல்ல வேலையும் நல்ல சம்பளமும் சேமிப்பும் இருந்தது. அதுவே பிஜேபி அரசு 2014 ஆட்சிக்கு வந்த பிறகு மக்களின் வாழ்க்கை மாறியது. 2014 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தை எடுத்துக்கொண்டால் உணவுப் பொருட்களின் விலை அதிகரித்தது. 2014 410 ரூபாய்க்கு விற்ற கேஸ் சிலிண்டரின் விலை தற்போது 1103 ரூபாய், 300 ரூபாய்க்கு விற்ற நெய் தற்போது 675 ரூபாய், 210 ரூபாய்க்கு விற்கப்பட்ட கோதுமை இப்போது 440 ரூபாய், கிலோ 38 ரூபாய்க்கு விற்கப்பட்ட அரிசி இப்போது 90 ரூபாய், 80 ரூபாய்க்கு விற்கப்பட்ட துவரம் பருப்பு 170 ரூபாய். இதற்கெல்லாம் காரணம் கொடுமையான வரி விதிப்பு. இந்தியாவின் செல்வத்தில் 3% மட்டுமே வைத்திருக்கும் ஏழைகள் 64% ஜிஎஸ்டி செலுத்துகின்றனர். இந்தியாவின் செல்வத்தில் 40% பயன்படுத்தும் பணக்காரர்கள் வெறும் 3% ஜிஎஸ்டி மட்டுமே செலுத்துகிறார்கள். அரசு பணக்காரர்களுக்கு வரி விதித்து அதை ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும். ஆனால் பிஜேபி அரசோ சாதாரண மக்களுக்கு வரி விதிக்கிறது. பிஜேபியின் ஆட்சியில்தான் அடிப்படை உணவுகளான அரிசி, பருப்பு, கோதுமைக்கும் கூட வரி விதிக்கப்படுகிறது. உணவுக்கு வரி, உரங்களுக்கு வரி, விதைகளுக்கு வரி, இந்தியா முழுவதும் விவசாய கருவிகளுக்கு வரி, டீசல் பெட்ரோல் வரி உள்ளது. போக்குவரத்து வாகனங்களுக்கு 28% வரி என அனைத்திற்கும் வரி கட்ட வேண்டியுள்ளது. தற்போது நாட்டில் உள்ள 90% பொருட்களுக்கு வரி இருக்கிறது. ஏழை எளிய மக்களிடமிருந்து ஆண்டுக்கு ₹5,00,000 கோடி ஜிஎஸ்டி தொகை பெறப்படுகிறது. இதுதான் உணவின் விலை அதிகரித்ததற்கு காரணம். விலையேற்றத்தால் அவதியுறும் மக்கள் தங்கள் வீடுகளில் உணவின் அளவை பாதியாக குறைத்து விட்டார்கள். 75% இந்தியர்களால் ஆரோக்கியமான உணவை பெற முடிவதில்லை. இந்திய மக்கள் பலரும் பசியில் வாடுகின்றனர். உலகளாவிய பசி குறியீடு தரவரிசையில் 2014 120 நாடுகளில் 55வது இடத்தில் இருந்த இந்தியா 2023 125 நாடுகளில் 111வது இடத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் 6 கோடி மக்கள் வறுமை நிலைக்கு தள்ளப்படுகின்றனர். இன்று விலை அதிகரித்து சமத்துவம் குறைந்தது, வரி அதிகரித்து சமூக நீதி குறைந்தது. பில்லியனர்களுக்கும் கார்ப்பரேட்டிற்கும் வரி விதியுங்கள், அதை ஏழைகளுக்கு கொடுங்கள். அரசை மாற்றுங்கள், உங்கள் வாழ்க்கையை மாற்றுங்கள் என அந்த வீடியோவில் கண்ணிமைக்கும் நேரத்தில் தரவுகள் வந்து விழுகின்றன. இதில் கூறப்பட்ட புள்ளி விவரங்கள் எந்த அளவுக்கு உண்மை என்கிற ஆராய்ச்சியில் ஈடுபட்டோம். உதாரணத்துக்கு சமையல் எரிவாயுவை எடுத்துக்கொண்டால் வீடியோவில் கொடுக்கப்பட்டிருப்பது உண்மையே. அண்மையில் மகளிர் தினத்தை முன்னிட்டு 100 ரூபாய் குறைத்திருக்கிறார்கள். தேர்தல் சமயங்களில் இதுபோன்ற வீடியோக்கள் சோசியல் மீடியாவில் ட்ரெண்டாவது வழக்கம்தான். இருந்தாலும் வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்களா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள்.